இப்ப பார்க்கிற இடம் பெருக்கத்தை பார்க்கிறான். அல்லேலூயா, விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. அல்லேலூயா. அவன் போற இடம்லாம் அதுக்கப்புறமேட்டு அவன் கண்ணு முழுவதும் அவன் எழுந்து பிரசங்கிக்க ஆரம்பிச்சானா பெருக்கத்தை பார்க்க ஆரம்பிச்சான். மனிதன் மாறுகிறான். அவன் போய் மலை வலைய போடுறான், மீன் வரல, ஒன்றும் பண்ணல. ராமோடதும் இயேசு அந்த படகுல ஏறின உடனே அவன் வலையில் என்ன கிடையாது? மீன் கிடையாது. தெரிஞ்சுங்க, இயேசுவால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு அவன் அனாயிண்டிங் பர்சனாய் மாறுகிறான். அப்போ அவன் வலை வீசுறான், வருதெல்லாம் மீன். அலையிலோயா, விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். எனக்கு இயேசு பக்கத்தில் இருக்க, நான் பக்கத்தில் போய் நின்ட்டா பவர் வந்துடுமா? ஒன்றும் வராது. ஆனால் இயேசு நினைக்கணும், இந்த பிள்ளை மத்தியில் நான் அனாயிண்டிங் கொடுக்கணும். அல்லேலூயா. ஆவியானவர் வல்லமை அவன் மத்தியில் கிரியை செய்யணும்னு இயேசு நினைக்கணும். உன் வீட்டில் இன்னைக்கு செய்கிற காரியெல்லாம் வாய்க்காமல் போகலாம், ஆனால் தேவ அனாயிண்டிங் உன் வீட்டுக்குள்ளே உள்ள வருது என்றால் விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. நீ பிடிக்கிறதெல்லாம் விசேஷம் மீனாக தான் இருக்கும். அல்லேலூயா. அப்போ அந்த அனாயிண்டிங் நீ பெற்றுக்கொள்ளணும்ல, நீ செய்கிற காரியம். அப்போ அவன் வலையில் அனாயிண்டிங் இருந்ததா? அவன் உடம்புல எங்கே அனாயிண்டிங் இருக்கு கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். மீன் வலையை போட்டது யாரு? சீமோனா, பேதுருவா, யூதாசா? அதில் கரெக்டாக இருக்கும், கரெக்டு. இப்போ பேதுரு வலையை போட்டாச்சு. இப்போ அந்த பேதுரு வலை போடும்போது இந்த அனாயிண்டிங் பேதுருக்கு எந்த இடத்துல இருந்தது கரெக்டாக சொல்லுங்க. கையில் இல்லை, சத்தமா வலையில இல்லை, படகுல இல்லை, ஏசப்ப வார்த்தையில இல்லை. இப்ப பேதுரு கிட்டதான் அனாயிண்டிங்க, ஏசு கிட்ட இருந்து பேதுரு கிட்ட அனாயிண்டிங் வந்துடுச்சு. தேவ அனாயிண்டிங் அவன் கண்ணு மேல பட்டது. அவன் காரியம் இதுவரையும் அவன் கண் வெறுமையே இருந்தது, இப்ப பாக்குற இடம் பெருக்கத்தை பார்க்கிறான். அலையலூயா, விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். அலையலூயா. அவன் போற இடம்லாம் அதுக்கப்புறமேட்டு அவன் கண்ணு முழுவதும் அவன் எழுந்து பிரசங்கிக்க ஆரம்பிச்சானா பெருக்கத்தை பார்க்க ஆரம்பிச்சான். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். அவன் கண்ணு இதுவரையும் என்ன பார்த்துக்கொண்டு இருக்கு? இன்னைக்கு உன் கண்ணு தான் உன் சரீரத்துக்கு வெளிச்சம். நம்ம கண்ணு எதை பார்க்குது? வெறுமையை பார்த்து கொண்டு இருக்கு, இயலாமையை பார்த்து கொண்டு இருக்கு, ஒண்ணுமே இல்லைன்னு பார்த்து கொண்டு இருக்கு, தோல்வியை பார்த்து கொண்டு இருக்கு. ஆனா என் தேவனாகிய கத்தர் இன்னைக்கு உன்னோடு பேசி கொண்டு இருக்கிறார். உன் கண்ணு மேல தேவ அபிஷேகம் இருக்குன்னா நீ பார்க்குற காரியம் எல்லாம் நலமா இருக்கும். அல்லேலூயா. என் பிள்ளைக்கு திருமணமே ஆகல, உன் கண்ணு பார்த்துன்னு இருக்கு. தேவ அபிஷேகம் உன் மேல தீல இருக்குன்னா உன் பிள்ளை திருமணத்தை உன் கண்கள் பார்க்கும். அல்லேலூயா. மோசேக்கு அந்த குடுப்பினை இல்லை, கானான் தேசத்தை பார்க்குற குடுப்பினை கண்ணு இருந்துச்சு மோசேக்கு இருந்தது. ஆனால் சில அபிஷேகம் இருக்கு, அதை அனுபவிக்கிற அபிஷேகம். வலை கிழிகிற அளவுக்கு மீனை பிடிச்சார் யாரு? பேதுரு. சாப்பிட்டார் எல்லாத்தையும். வேதத்தில் தன் ஆசீர்வாதத்தை தான் அனுபவிச்சான்.